அதிகாரம் பாவத்தை ஜெயிக்க. இதை ஜெயிக்காம உலகத்தில் எதை சாதிச்சாலும் பிரயோஜனம் கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நான் சாதிச்சிட்டேன், ஒன்றுமே இல்லாமல் சென்னை வந்தேன், ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணேன், இன்னைக்கு எல்லாம் இருக்குது, நான் வாழ்க்கையில் சாதிச்சிட்டேன். கிடையாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் விழுந்திருந்த அந்த உளையான சேற்றில் திரும்ப ரட்சிக்கப்பட்ட பின்பும் விழும்படி சாத்தான் போராடும் பொழுது நான் அதில் விழாதபடி யோசேப்பை போல் என்னை காத்துக்கொள்ள கர்த்தனுக்கு கிருபை தந்தார் என்று நாம் சொல்லுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நாம் அதிகாரமுள்ள ராஜாவின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு அடையாளம். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படும் முன்பு இந்த சுவாபம்லாம் எனக்குள்ளே இருந்துச்சு, இன்னைக்கு அந்த சுவாபத்தை நான் ஜெயித்திருக்கிறேன். ரட்சிக்கப்படும் முன்பு இப்படிப்பட்ட அருவறுப்பான காரியம் செய்திருந்தேன், இன்னைக்கு அதுக்கெல்லாம் நான் மனம் திரும்பி இருக்கிறேன். இன்னைக்கு அந்த பாவம் போராடினாலும் நான் விழுகிறது இல்லை, அந்த சுவாபம் என்னோட போராட நான் விழுகிறது இல்லை, கர்த்தரனை காத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதாங்க ராஜாவின் அதிகாரம், அதுக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். நாம் பரிசுத்தமாய் வாழும்படி, நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், அந்த பரிசுத்தத்தில் வாழத்தான் தேவன் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. 47 சங்கீதம் 8 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 47:8. தேவன் ஜாதிகள் மேல் அரசாள்கிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். போதும். ராஜா அப்படின்னாலே சிங்காசனங்கிறது ரொம்ப, சிங்காசனம் அப்படின்னாலே ராஜாவுடைய மேன்மை, ஹானர் ஆஃப் த கிங். ராஜா அப்படின்னாலே ஒரு ராஜ பட்டத்துக்கு வருகிறார் என்றால் அதுக்கு அடையாளம் கொண்டு எங்க உட்கார வைப்பாங்க, அந்த சிங்காசன ராஜாவத்தார் யாரும், ஏன்னா அது ராஜாவின் மேன்மை, அது ராஜாவுக்குரிய தகுதி, அது ராஜாவுக்குரிய மேன்மை, ஹானர், கணம். அப்ப ராஜாவின் ஜெயகம்பீரன்னா ராஜாவின் மேன்மை, ஹானர் ஆஃப் த கிங். இப்ப நம்ம ராஜாதி ராஜா வேதம் சொல்லுகிறது, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. 47 சங்கீதம் 7 வசனம் வாசித்தீங்கன்னா, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, இந்த பூமி முழுவதுக்கு அவர் தான் ராஜா. 8 வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் என்ன செய்திருக்கிறாராம், வீற்றிருக்கிறார். நம்ம தேவன் பரிசுத்த சிங்காசனம் வீற்றிருக்கிறவர், சகல மேன்மைக்குரிய தேவன், அதே மேன்மையை நமக்குள்ளும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சாதாரணமான ஜனம் அல்ல. நீங்க 43 ஏசாயா 43 வாசித்தீங்கன்னா, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய். உலகம் வேணா ஒருவேளை அற்பமா பார்க்கலாங்க, காசு பணம் இல்லை, படிப்பறிவு இல்லை, அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, அல்லது உன்னால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று உலகம் ஒருவேளை நம்ம அற்பமாய் பார்த்து உதாசீனப்படுத்தலாம். ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் மேன்மைக்குரியவர்களாய் பார்க்கிறார். உலகம் கனவீனப்படுத்தினாலும், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உலகம் சில தகுதிகளை வைத்து, அது வசதி வாய்ப்புகளா இருக்கும், படிப்பறிவாக இருக்கும், சொத்து பத்துகளாக இருக்கும், ஆடம்பர வாழ்க்கையாக இருக்கும், இந்த தகுதியெல்லாம் வச்சு அப்படிப்பட்ட நபர்களை கனப்படுத்தும். உறவுகளாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, அவங்க எதிர்பார்க்குற அந்த உலக பிரகாரமான ஆடம்பரங்கள் இருந்தால் அவர்களை முன்பு நிறுத்த என்ன செய்யும், கனப்படுத்தும். இதெல்லாம் இல்லாத நபர்களை என்ன செய்யும் உலகம், ஒரு பொருட்டாக என்னாது, அது எதுக்கு பேசுகிற, அது அவங்களுக்கு ஒன்றும் கேட்க வேண்டாம், அவனுக்கு ஒரு படிப்பறிவும், அவங்கள கூப்ப எதுக்குவா கூப்பிடுற, ஒரு காசு பணமும் அவங்கள்ட்ட இருக்காது, அவங்க தேவையே நமக்கு, இது உலகம். ஆனால் தேவன் அப்படி இல்லைங்க, நம்ம ஒன்றுமே இல்லாதலாக இருந்தாலும் நம்மை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிற ராஜா நமக்கு உண்டு. அல்லேலூயா. இயேசு 12 அப்போஸ்தலர் செலக்ட் பண்ணார், அதில் பெரும்பாலும் மெஜாரிட்டி படிப்பறிவில்லாத மீனவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உலக பிரகாரமான தகுதிகளை பார்த்து மேன்மைப்படுத்துகிறவர் அல்ல. ஆக உங்களை என்னையும் உலகம் அற்பமா எண்ணினாலும் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட மேன்மை, அதை மாத்திரம் வாசித்து ஜெபிக்க போறோம். 2 கொரிந்தியர் 4:6-7 வாசிங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய, தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக, ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார், எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி, விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பவுல் சொல்றாரு,
예수 எங்க உள்ளத்தில் பிரகாசித்தார் யார் பிரகாசித்தது அப்பனா இயேசு எங்க உள்ள வந்தார் இந்த மகிமை இந்த மேன்மையை பெறுகிறவங்க என்ன இல்ல தகுதி இல்ல இந்த இயேசுவை எங்களுக்குள்ள நாங்க பெற்றுக்கிறோம் அதுக்கு எப்படி அடையாளம் சொல்றாரு இயேசு ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை எதில பெற்றிருக்கிறோம் மண் பாண்டங்களில் யார சொல்றாரு மண் பாண்டன்னு நம்மளதான் மண் பாண்டம் அப்படின்னா இப்போ சொன்னது ரோட்டு ஓரங்களில் பானை விற்பாங்க பார்த்துருக்குறீங்களா ரோட் அவன் பெரிய ஷோரூம் கட்டி இல்லை அப்படியே பானை விற்கிறான் பிளாட்ஃபார்மில் ராத்திரி முடிஞ்சு போகும்போது மேலே ஒரு சின்ன ஒரு தார்ப்பாயை போட்டு அதை சும்மா அப்படி கட்டி விட்டு என்ன செய்கிறான் போயிடுவான் அதே நீங்கள் நகைக்கடை பாருங்களேன் நகையை உள்ளே வச்சு அதை ஒரு லாக்கர் போட்டு அந்த கடைக்கு செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்லாம் வச்சு தொட்ட அலாரம் அடிக்கிற மாதிரி ஏகப்பட்ட கேட்டு ஏன்னா அது காஸ்ட்லி இல்லை பானை வந்து மண்பானை அப்படி ஒரு பெரிய அது எவனும் திருட மாட்டான் அதை திருடுறவன் திருடணும் ராத்திரி போய் மெனக்கட்டு பானையை திருடிட்டு போறவன் திருடணும் இல்லை அப்போ மண்பானைங்கிறது கேட்பாரற்றது விலையில்லாதது அற்பமானது பவுல் சொல்றாரு நாங்கள் வெறும் மண்ணு நாங்கள் மண்பானோம் யார் இந்த பவுல்னா பயங்கர படிப்பாளியவர் வேதத்தின் பிரமாணங்களை கரைச்சி குடித்தவர் கமாலியனின் பாதத்தின் அருகே அமர்ந்து கற்றுக்கொண்டவர் பணக்காரன் சம்பிரதாய சடங்கு முறைகளெல்லாம் கடைபிடிக்கிற நல்ல ஒரு பரிசேயன் இதெல்லாம் இருக்கிற பவுல் சொல்றாரு நாங்கள் வெறும் மண் இந்த மண்ணுக்குள்ள எதை வச்சிருக்கிறோம் பொக்கிஷம் யார் இந்த பொக்கிஷம் ஏசு எனக்குள்ள இருப்பது தான் என்னுடைய மேன்மை அல்லேலூயா உலகத்தில் நமக்கு என்ன மேன்மை தெரியுங்களா நீ நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா பண காசு இருந்தால் தான் எனக்கு கனம் பேர் இந்த உலகம் பாருங்க பதவிக்காக பேர் புகழுக்காக பணத்துக்காக ஆடம்பரத்துக்காக ஏன்னா அது இருந்தால் தான் நாலு பேர் மதிப்பான் அப்படின்னு உலகம் நினைக்குது முதல்ல காசை தேடி ஓடுறான் காசு பணத்தை சேர்ந்த உடனே அதிகாரத்தை தேடி எலெக்ஷன் நிற்கிறான் எலெக்ஷன் ஜெயிச்ச உடனேயே பாவ வாழ்க்கை ஆடம்பரத்தனை செய்கிறான் தேடுறான் என்ன எதனாலனா இதெல்லாம் இருந்தால் தான் நாலு பேர் நம்மை மதிப்பான் இன்னைக்கு நாம இதெல்லாம் இல்லை தான் பேர் புகழ் இல்லை பெரிய சொத்துபத்துகள் இல்லை ஆடம்பரம் இல்லை அதிகார பதவிகள் இல்லை ஆனால் கர்த்தர் பார்வையில் நீங்கள் நான் விசேஷமானவள் ஏன் அப்படின்னா இயேசு நமக்குள் வாசம் பண்ணுகிறார் அல்லேலூயா.